பெண் போலீசாரை தவறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த சவுக்கு சங்கருக்கு நேற்று குண்டாஸ் அந்த இதுவும் அவர் மீது பாய்ந்துள்ளது. இந்த நிலையில்தான் சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு போலீஸ் காவலில் விசாரிக்க போலீசார் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். தற்போது அந்த மனுவில் வந்து நீதிபதி சரவணபாபு அவர்கள் ஒரு அனுமதி ஒன்றை கொடுத்துள்ளார். அதாவது ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவலில் சவுக்கு சங்கரை எடுத்து விசாரிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படி விசாரணையின் போது ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிடம் இடைவெளியில் அவரது வழக்கறிஞரை சந்திக்க விட வேண்டும் எனவும் அதே ஒரு நிபந்தனையாக ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். அதே போல அந்த ஒரு நாள் காவல் இன்றிலிருந்து நாளை வரை அந்த ஒரு நாள் காவல் முடிந்து நாளை மாலை 5 மணிக்கு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தன் முன் ஆஜர்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கும் மேலாக அடுத்தடுத்த வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. அது வெவ்வேறு ஊர்களில் பதியப்பட்ட வழக்குகளில் மதுரை, சென்னை, கோவை போன்ற நீதிமன்றங்களில் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க இந்த மனுவானது 5 நாட்கள் விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் மட்டுமே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது போலீசாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதே வேளையில் மற்றொரு புறம் அவரது பேட்டியை ஒளிபரப்பு செய்த அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலின் ஆசிரியர் ரெட்ஃபிளிக்ஸும் ஃபிளிக்ஸெரால்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் முன்ஜாமீன் மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது அந்த மனுவின் மீதாக கருத்து தெரிவித்த நீதிபதி ஒருவர் தவறாக பேசியிருக்கிறார் எனும் பட்சத்தில் அந்த பதிலுக்கான கேள்வியும் அந்த மாதிரியான தவறாக வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அந்த தொகுப்பாளரும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தொகுப்பாளரும் இதில் குற்றவாளியாக தான் கருதப்படுவார் என ஒரு கருத்து தெரிவித்திருந்த நிலையில்தான் அவர் உடனடியாக டெல்லியில் தனது அடுத்த முன்ஜாமீன் மனுவுக்காக அங்கு டெல்லிக்கு சென்றிருந்த வேளையில்தான் நேற்று முன்தினம் அதிகாலை அவரை கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு நேரடியாக திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்யப்பட்டிருந்தால் திருச்சிக்கு தான் கொண்டு வருவதாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இன்று காலைதான் சென்னை டெல்லியிலிருந்து ரயில் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தற்பொழுது சென்னையிலிருந்து காலை வேன் மூலம் திருச்சியும் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் இந்த தனிப்படை போலீசார் சென்னை திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தினுடைய தனிப்படை போலீசார் தற்போது சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள அந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர்.